ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் வசிய மருந்தை பற்றி பலவிதமான பயங்கரமான மறைக்கப்பட்ட உண்மைகளை தகவல்களாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலரும் என்னை கேட்குற கேள்வி நம்ம நீங்கள் ஆன்மீகத்தை இருக்கிறீங்க அதிகமாக வந்து கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பதிவு கொடுத்துருக்குறீங்க தாந்திரீக பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏன் நீங்கள் அதை நோக்கியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துல எவன் ஒரு க வாழ்க்கையை சரியா வாழ்ந்து முடிக்கிறானோ ஒரு கணவன் மனைவியாக வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து தான் நல்ல தவயோகி ஏன்னா வந்து சாமியாராக போகிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது தன்னை நம்பி வந்த பெண்ணையும் அல்லது ஆணையும் தன்னால் ஈண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளையும் தன்னை பெற்றவர்களையும் எவன் ஒருவன் சரியாக பார்க்கிறானோ அவனுக்கு பகவான் கூடவே இருந்து அருள் புரிவார் தவம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் ஆன்மீகத்திலே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தன் மக்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் அப்படின்னு நினைக்கிற மக்களில் நானும் ஒருவன் சரிங்களா அதனால தான் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பல பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒன்று வசிய மருந்து இந்த வசிய மருந்தில் பல விதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது மருந்துலாம் பளிக்குமா பழிக்காதா இதை வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது கேள்விகள் சரமாரியாக கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க நான் பல பதிவுகளில் பல இடங்களில் பல விதமான உண்மைகளை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஒருமித்த பதிவாக இந்த பதிவை நான் சொல்கிறேன் வசிய மருந்தை பயன்படுத்த நினைக்கிறவங்களாக இருக்கிறவங்க இந்த பதிவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுன்னா எந்த விதமான ஒன்றுமே கிடையாது இந்த வசிய மருந்து நம்ம கிட்டே இருந்து தயாரிப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது நம்ம தயாரிக்கிற வசிய மருந்தில் தேவையில்லாத பக்க விளைவுகள் விளைவிக்கக்கூடிய எந்த விதமான மூலிகைகளையோ பூச்சி இனங்களையோ நான் சேர்க்கறது கிடையாது பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் இல்லாத கேடு விளைவுகள் இல்லாத வசிய மருந்தை தான் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மருந்தை நான் ரொம்ப ஆண்டு காலமாக தயாரித்து பலவிதமான குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த வசிய மருந்து காரணம் நாங்கள் வந்து ரொம்ப காலமாகவே இந்த மருந்தை செய்து கொடுத்துட்ருக்குறோம் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய மருந்துகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மூலிகைகளையோ இந்த உள்ள பூச்சிகளையும் நான் சேர்க்கறது கிடையாது மருள் ஊமத்தை கூட முக்கியமாக அந்த வசிய மருந்தில் ஒரு பொருள் தான் அந்த வசிய மருந்தில் இருக்கிற மருள் ஊமத்தையோட அளவு கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் இந்த மருந்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு பைத்தியம் கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வசிய மருந்தில் என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் அதை சரியாக செய்ய முடியாதுன்னு ஒரே காலத்தினால் மட்டும்தான் வசிய மருந்தை எப்படி செய்கிறது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன் மீறி அந்த பதிவை நான் போட போட நேர்ந்தால் அதை பார்த்துட்டு அறகுறையாக இருக்கிற இந்த சில பேரெல்லாம் இருக்கிறாங்க இதுக்காகவே இந்த அறகுறையாக செய்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த பதிவை பார்த்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பக்க விளைவுகளும் கேடுகளும் அதிகமாக விளைவிக்கக்கூடும் அந்த ஒரு காரணம்தான் நான் வசிய மருந்தை உங்களுக்கு நேரடியாக போட்டு காட்டாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய காரணம் நிச்சயமாக தருணம் வரும்பொழுது வசிய மருந்து தயாரிப்பு முறையை ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களுக்கு காணொலியாக நான் வழங்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த வசிய மருந்தை எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வசிய மருந்து பயன்படுத்துகிறவங்க வசிய மருந்தை வாங்கி மென்சஸ் அதாவது மாதவிடாய் ரத்தத்தை எடுத்து கலந்து ஆண்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கு போய் கட்டவரல் ரத்தத்தை கலந்தும் நம்ம இனிப்பு வகைகளில் கொடுக்கலாம் சாப்பாடில் இந்த சாப்பாட்டில் வேணாலும் கொடுக்கலாம் அசைவமாக இருந்தாலும் சரிதான் சைவமாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம் பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்குற முறை ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டவல் ரத்தமும் இல்லை விந்தனமும் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு சில மருந்துகள் இருக்குது இந்த ரெண்டு மருந்துமே சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட சிறந்த வழிமுறைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மட்டும்தான் வசியம் அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு செல்லுபடியாகும் ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே கருப்பையிலே ஒரு உதிரம் ஆணுடைய உதிரம் குழந்தையாக பொழுது கணவன் மேலே ரொம்ப பெரிய இருக்கும் பாசம் இருக்கும் ஆசைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை நிற்கிறதுன்றது கடவுள் அருளிய வரம் அதுவே அந்த பெண்ணுடைய வயிற்றில் ஒரு ஆணுடைய உதிரத்தை எந்த விதமான உதவியும் இன்றி நிற்க வைப்பது அப்படின்றது மாந்திரிகளுடைய திறமை சரிங்களா இப்போ இந்த மாந்திரிக திறமை தான் வசிய மருந்தாக நாங்கள் தயாரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக ஒருவருடைய உடம்புக்குள்ளே இன்னொருத்தருடைய ரத்தத்தை வச்சா யாரோடைய ரத்தம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கோ அவங்க மேலே பாசம் அதிகமாகும் இதுதான் பேசிக் லாஜிக் இந்த லாஜிக் வச்சு தான் வசிய மருந்து அப்படின்றது செய்யப்படுகிறது இந்த வசிய மருந்தை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ராத்திரியில் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி உறக்கத்தில் இருக்கும்போது ரத்த ஊரல் அதிகமாக இருக்கும் உடனடியாக ரத்தத்தில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தூக்க நிலையில் இருக்கும்போது அமைதியான மனநிலை இருக்கும் அந்த நேரங்களில் ரத்தத்தில் சீக்கிரமாக மருந்து பரவிடும் இந்த மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் புலி கலந்த குழம்பு ரசம் பாவக்காய் அகத்திக்கீரை தயிர் எலும்புச்சு மணசாறு போன்ற பொருட்களை கொடுக்கவே கூடாது புளி கலந்த குழம்புகளை அறவே கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா மருந்தோடைய தன்மை முறிந்துவிடும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து கேட்குற கேள்வி இது தான் மருந்து வாங்கி கொடுத்தேன் சில இடங்கள்லேருந்து அதுங்களுக்கு பழிக்கல அப்படின்னா இந்த தவறுகளை நீங்கள் செய்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக மருந்து உங்களுக்கு பழிக்க ஆகுது சரிங்களா ஒரு மருந்து வசித்தில் ஊறணும் அப்படின்னா மூணுலேருந்து நாலு மாதம் தேவை நான் கொடுத்த மறுநாள் என் வீட்டுக்காரர் கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது இதெல்லாம் நடக்காத விஷயம் இன்றைக்கி உலகத்தில் சாத்தியம் இல்லாத விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் பத்து நாளில் பண்ணித்தராங்க இருபத்தோரு நாளில் பண்ணித்தராங்கன்னு சொன்னவொடனே உடனே இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் பின்னாடியே அலையறோம் இதெல்லாம் மாந்திரிகர் பண்ணக்கூடிய தவறு எந்த மொழியாக இருந்தாலும் உடலில் ஊறுவதற்கான நேரம் நம்ம கொடுக்கணும் இது இல்லாமல் உடனே பண்ற உடனே பண்றேன்னா நம்பாதிங்க தயவு செய்து நம்பவே நம்பாதுங்க இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் எச்சரிக்கை எல்லாரும் அதே மாதிரி வசியம் மருந்தாலும் ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒருத்தர் வசியம் மருந்த வச்சு கவனம் பண்ணிக்கிறதோ வாழ்க்கை துணையாக எடுத்துக்கிறதோ மிகப்பெரிய முட்டாள்தனம் அதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையவே கிடையாது சேர்ந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும்தான் வசியம் மருந்து என் கணவன் அடுத்தவரை தேடி போகிறான் என் மனைவி அடுத்தவரை தேடி போகிறான் அப்படின்னா மட்டும்தான் வசியம் மருந்தாலும் சரி பண்ணிக்கணும் வாழ்க்கையே ஒரு பொண்ணுக்கு வசியம் மருந்து வச்சு தான் நான் கணவன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்காது நம்ம தயாரிப்பு மருந்து ஆறு வருஷத்துக்கு நீடிக்கும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மருந்து தானாக வயிற்றுலேருந்து வெளியேறிடும் இது நம்ம தயாரிப்பு மற்ற தயாரிப்பை பற்றி நான் இங்கே பேச வரலை என்னுடைய தயாரிப்பை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பசி மருந்துடைய பக்க விளைவுகள் ஒன்று இருக்குது நம்ம விஷப்பூச்சிகளை வச்சு செய்யும் பொழுதோ இல்லை மருள் ஊமத்தையின் அளவு கூடும் பொழுதோ கை கால் விழுந்துடுறதுக்கும் வயிற்றில் முடி முளைக்கிறதுக்கும் உடல் பலவீனமாகறதுக்கும் ரத்தத்தில் கேடு வளர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பைத்தியம் கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதனால வசதி மருந்தை நல்ல இடத்துல வாங்கி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப 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 அவசியம் இன்னைக்கு வசிய மருந்தில் முக்கியமான மூலிகைகள் ஐந்து பேரை சொல்கிறேன் வெள்ளை விஷ்ணுகிராந்தி மருளூமத்தை சுழல்வண்டு கோபம் போன்ற பூச்சிகள்லாம் வசிய மருந்தில் ஒரு முக்கிய பங்காக இருந்து கொண்டு வருகிறது இதில் கோவை விரை தகரை விரைலாம் ரொம்ப அவசியமாக இருக்கும் வசிய மருந்தை கண்டுபிடிக்கிறோம் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன் அந்த முறையை பின்பற்றி வசிய மருந்து இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா வசிய மருந்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாலு நாலு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இதில் ஒரு சில மருந்து ஏற்கனவே ஒருத்தருக்கு மருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த மருந்தை எடுத்துட்டு இந்த மருந்து உட்கார்ற மாதிரி மருந்து இருக்குது இல்லை புதியதாக ஒருவருக்கு வசிய மருந்து கொடுக்கணுன்னா அவருக்கு மருந்து இருக்குது இப்போது அந்த தயாரிப்பை பொறுத்தது ஆக இவ்வளோ விஷயம்லாம் தான் ஒரு மருந்து செய்யணும் இதுக்கும் மேலே மறைக்கப்பட்ட ரகசியம் சொல்லிட்டு பலவிதமாக இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே வரிசை மறந்து செல்லுபடி ஆகுமானா நூற்றுக்கு நூறு சதவீதம் செல்லுபடி ஆகாது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்டவருக்கு காப்பு கட்டி எடுக்கப்பட்ட மூலிகைகள் மட்டும்தான் வேலை செய்யும் எல்லா நேரங்களிலும் எடுத்த மூலிகைகள் வேலை செய்யாது எடுத்து கொடுக்கக்கூடிய உடைய பட்சி ராஜபட்சியாக இருந்தால் ஆட்சி செய்யக்கூடிய பட்சியாக இருந்தால் அது அடுத்தவனுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் அதுக்கு மந்திர ஜபங்கள் ரொம்ப அவசியம் மூலிகை பண்ணிட்டால் மட்டும் பத்தாது அதுக்கு உயிர் ஏற்றணும் எந்த ஆணும் பெண்ணும் சேரணுமோ அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் மந்திரம் சொல்லி நாங்கள் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறது கிடையாது கணவன் மனைவியின் பொய் சொல்லி நீங்கள் வாங்கினாலும் என்கிட்ட பொய் சொல்லி வாங்கிட்டதா ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மருந்து பழிக்கவே பழிக்காது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இது லவர்ஸ் வாங்கலாமா காதலர்கள் வாங்கி பயன்படுத்தலாமான்னா அந்த எண்ணத்தோடு எங்கிட்ட நெருங்கவே நெருங்காதீங்க லவ்வர்ஸ்க்கு நான் பண்ணி கொடுக்கறது கிடையாது எந்த கணவனும் மனைவியும் சேரணுமோ அவங்களுக்காக மட்டும் ஜபம் செய்து தான் நாங்கள் கொடுக்குறோம் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியாக இல்லாமல் போய் சொல்லி வாங்கினீங்கன்னா அந்த மருந்து பழிக்காது ஏன்னா அதுக்கு உண்டான ஜபத்தை தான் நாங்கள் அந்த மருந்துக்கு உருவாக ஏற்றிருக்கிறோம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த விதமான அக்னி சாட்சியாக திருமணம் இல்லாமல் பெரிய ஆசீர்வாதமாக இல்லாமல் எந்த திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கும் இது பழிக்கவே படிக்காது அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது கடவுளால இயற்றப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது பெரியவங்களால வகுக்கப்பட்ட விதினு ஒன்று இருக்குது அதெல்லாம் பின்பற்றி வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரிகம் என்பது பளிக்கும் தீய வழியில் போற யாருக்கும் இந்த மாந்திரிகம் பழிக்கவே பழிக்காது அந்த நோக்கத்தோடு என்னை யாரும் அணுக வேண்டாம் ஆக கணவன் மனைக்கு மட்டும்தான் சொல்லு இருந்து போகிற மருந்து பலரும் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்து மருந்து நாங்கள் வாங்கிடுறோம் உதாரணமாக நாங்கள் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிடுறோம் மருந்து வாங்கிட்டு வேற ஒருத்தர் கொடுத்தா செல்லுபடி ஆகும் கண்டிப்பா கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது ஏன்னா எந்த பெண்ணும் எந்த ஆணமும் சேரணுமோ அவங்க ரெண்டு பேரும் வச்சு தான் நாங்கள் ஜெபம் பண்ணி உருவேற்றி கொடுக்குறோம் அதை கொண்டு நீ வேற ஆள் கொடுத்தா மருந்து ஆகாது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் அந்த குழந்தைகள்ன்றது இள வயது அந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருந்து சேரக்கூடாது அது நீங்கள் பார்த்துக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அவசியம் இந்த மருந்தை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கக்கூடிய ஒரு விதை இருக்கிறது அது வந்து ஒரு பதிவாக நிச்சயமாக அவங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இந்த பதிவுக்குண்டான சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் மூலயமா அவங்க தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம